ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் ஈவெண்ட்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நம்மளுக்கு M1014 பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. இது எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது, இந்த ஈவெண்ட் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மேட்டர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்க நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான நியூ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு நியூ மேஜிக் கியூப் பண்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க. இருக்கிற ஓல்டு பண்டில் எல்லாமே மறுபடியும் ரிட்டனில் வருது. அதில் எந்த சர்வருக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம சர்வருக்கு வருமா வராதா, எல்லா சிறப்பான அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்க நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான அந்த பெட் ராம்பிள் ரூம் கார்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீயை எப்படி கிளைம் பண்ணுறது, அது இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு, எல்லாருமே கிளைம் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் பிளாக் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க. அந்த அப்டேட்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ்னாக வந்துட்டு இருக்கும். பெட் ராம்பிள் கார்டு, இதாவது இது ஒரு கஸ்டம் கார்டு. இந்த கஸ்டம் கார்டு நம்மளுக்கு இன்னையில இருந்து சரியா ஒரு 3 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. 12ஆம் தேதி வரை இதை கிளைம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 45 கில் மட்டும் எடுத்தாலே போதும், நம்ம ரேங்க் மேட்ச்ல பரும்புடால ஒரு 15-25 கில் எடுத்தாலே போதும், கில் எடுக்கிற மூலியமா அந்த கஸ்டம் கார்டு கிளைம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யாருமே மிஸ் பண்ணாதீங்க, இது நார்மலா நம்ம சர்வருக்கு வந்துருச்சு, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒருவேளை தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க, அதை எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கறத. கில் எடுக்கிற மட்டும்தான், அதுவும் நம்ம ரேங்க் மேட்ச்ல கில் எடுக்கிற மூலியமா அந்த பெட் ரம்பிள் அந்த ரூம் கார்டை ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம். சரி, ஓகே, நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம் ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த சம்மர் ஈவெண்ட்னு நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான பர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. அதுவும் ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் பண்டல், அது கூட நம்மளுக்கு M1014 பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. அதை எப்படி கிளைம் பண்ணுறது, நம்ம சர்வருக்கு எப்போ லான்ச் ஆகுது அப்படிங்கிற மேட்டர் தான் எதிர்பார்க்க போகிறோம். சம்மர் ஈவெண்ட்டு போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா June 14 லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் இன்னும் கூட இந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணலை. என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படி இப்படின்னு டிலே பண்ணிட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா சர்வர்லையுமே லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த மந்த் 1ஆம் தேதியிலேருந்தே எல்லா ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த வகையில் நம்மளுக்கு இந்த M1014 எப்போ பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, வரப்போகிற 26ஆம் தேதி இந்த ஈவெண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டில் இந்த கன் ஸ்கினுக்கு டேமேஜ் 1 கொடுத்துருப்பாங்க, ரேஞ்ச் 2 கொடுத்துருப்பாங்க, அது போக நம்மளுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு லெஜெண்டரி ஸ்கின். இந்த ஸ்கின் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. அதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 13,000 டேமேஜ் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஈவெண்ட்டு 1 வாரம் இருக்கும், இல்லைனா ஒரு 4 நாள் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 13,000 டேமேஜ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக எடுத்துக்கிடலாம். அது போக கஸ்டம் கார்டு கொடுக்குறாங்க, ரூம் கார்டு கொடுக்குறாங்க, பெட் ரேம்பிள் கார்டு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நம்மளை சம்மர் ஈவெண்ட்டுக்கு பர்மனெண்ட்டாக இந்த M1014 நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 13,000 டேமேஜ்னா எப்படி கிளாஸ் கோடு போட்டிங்கன்னா அசால்ட்டாக எடுத்துடலாம். ஒரு 10 மேட்ச் விளாண்டினாலே போதும், ஒரு 13,000 டேமேஜ் அழகா வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இது பர்மனெண்டாக தான் கொடுக்குறாங்க, அதில் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எப்படியும் சம்மர் ஈவெண்ட் இன்னும் 1 வாரத்துக்குள்ள அதில் உள்ள பேனர் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்து நம்ம ஃபுல் இதோட நிறைய ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால வீடியோ மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவிலும் பாருங்கள், நம்ம ஒவ்வொரு அப்டேட்டும் சொல்லுவோம். எல்லா அப்டேட்டுமே நம்ம சர்வருக்கு வரப்போகிற அப்டேட் தான். இந்த டைம் சம்மர் ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பிளாக் மார்க்கெட்டில் எலக்ட் பாஸ் அப்டேட் பண்ணுறாங்களா இல்லையா, அது நம்ம சர்வருக்கு வருமா வராதா அப்படிங்கிற மேட்டர் பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு நியூ மேஜிக் கியூப் பண்டல் கன்ஃபார்மாக அப்டேட் ஆகுது. அதுலேயும் நம்மளுக்கு ஓல்டு பண்டல் எல்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின் சோ கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த 50 ரூபா வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் பண்ணிக்கிடலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் போட்டு டாப் அப் பண்ணிக்கிடலாம். இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மேட்ச் நீங்கள் விளாண்டிங்கன்னா ஒரு 2-3 கில் போட்டிங்கனாலே போதும், 1 கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 2-3 கில் போடுற மூலியமாக ஒரு 100 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசை நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் நீங்களே டாப் அப் பண்ணிக்கிடலாம், இல்லைனா பேடிஎம் பேங்க் எதுக்குனாலும் வித்ட்ரா பண்ணிக்கிடலாம். அது போக ஸ்பெஷல் ஏர்ட்ராப்னு இருக்குது, 29 ரூபா ஸ்பெஷல் ஏர்ட்ராப். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா வெறும் 9 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிக்கிடலாம். 10 ரூபா ஸ்பெஷல் ஏர்ட்ராப், வெறும் 5 ரூபாய்க்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக டாப் அப் பண்ணிக்கிடலாம். இது ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். இப்போதைக்கு இந்த ஒரு ரொம்ப சூப்பரான இந்த ஸ்பெஷல் ஏர்ட்ராப் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதை மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் 29 ரூபா 10 ரூபா ஏர்ட்ராப் பண்ணலாம். 5 ரூபா 9 ரூபாய்க்கு நீங்கள் டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவும் அந்த அப்ளிகேஷனில் டைம் அண்ட் ஏர்ன் பண்ணலாம்.
சரி ஓகே. அடுத்தது நம்மளுக்கு நியூ மேஜிக் கியூப் பண்டலில் என்னென்னலாம் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மேட்டர் தான் எல்லா மனசுக்குள்ளேயும் இருக்கும். நம்மளுக்கு இந்த டான்ஸர் பண்டல் ரிட்டர்னில் வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுட்ருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு அரட்டி ப்ளூ பண்டல் கன்ஃபார்மாக மேஜிக் கியூப் ஸ்டோரில் வரப்போகுது. டான்ஸ் பண்டல் வருதா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் நம்மளுக்கு மேஜிக் கியூப்பில் அரட்டி ப்ளூ பண்டல் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. லிமிட்டட் டைம், அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இதை மாதிரி கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு வாரம் கூட கொடுக்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக வரப்போகுது. டான்ஸர் பண்டல் வருமா அப்படி கேட்டிங்கன்னா இதுவரை கர்ணன் தரப்பிலிருந்து எந்த அறிவிப்புமே வரல. ஆனால் அரட்டி ப்ளூ பண்டலுக்கு அறிவிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட குறிப்பிட்ட சர்வருக்கு வரும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு சம்மர் ஈவெண்ட் அந்த இதை முன்னிட்டு தான் அதை அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் அப்டேட் தான். அடுத்தது நம்மளுக்கு இந்த வணக்கம் போடுற எமோட்டு இப்போதைக்கு எல்லா சர்வர்லையும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சர்வருக்கும் கூடிய சீக்கிரத்துக்குள்ளே ஸ்டோரில் லிமிட்டெட் டைம் அப்படிங்கிற டைம் கொடுத்து நம்மளுக்கு இந்த எமோட்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் லோ டைமண்ட் ஒரு 200-300 டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இந்த எமோட் அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது. ஆனால் இப்போதைக்கு எல்லா சர்வர் லான்ச் பண்ணிட்டாங்க, நம்ம சர்வர் மட்டும்தான் வரல. அதான் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட எல்லா சர்வர்லையுமே, ஏன்னா இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வேட்னா அவங்க சர்வர்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. வேட்னா தாய்லாந்து அவங்கள மாதிரி சர்வர்கள்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பிரேசில் சர்வர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேசிய சர்வர்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்துக்குள்ளே நம்ம இந்திய சர்வருக்கும் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்டேட் தான். சரி ஓகே, இதுவும் நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்ததான் ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் இருக்குது, அதாவது இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்டில் இந்த கார் ஸ்கின் எதில் விடுவாங்க அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் ஒரு டவுட் இருக்கலாம். நம்மளுக்கு கிரெடிட் பாக்ஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க. எனக்கு அறிஞர் தரப்புலேருந்தே அறிவிச்சிட்டாங்க இந்த கார் ஸ்கின் நம்ம வந்து கிரெடிட் பாக்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக ரொம்பவே சூப்பரான ஸ்கின் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு பங்கமான ஸ்கின். இருந்தாலும் நம்மளுக்கு கிரெடிட் பாக்ஸ்க்குள்ள லிமிட்டெட் டைமில் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டோரில் அப்படியே இருக்கலாம். ஆனால் இருக்கு போகிறதுங்கிறது கன்ஃபார்மு. இதை எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா 20 டைமண்டுக்கு இந்த பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க கிரெடிட் பாக்ஸில். அதுலேருந்து நம்மளுக்கு கார் ஸ்கின்னு அது போக டோக்கன்லாம் இருக்கும், அந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி லோ டைமண்டு இல்லைன்னா கொஞ்சம் அதிகமான டைமண்டு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் பர்மனெண்ட்டாக எடுத்துக்கிடலாம், அதான் கெத்து. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், வந்தால் எப்படியும் ஒரு 3 நாள் இல்லைன்னா 2 நாளைக்குள்ளே வந்துடும். வந்த உடனே எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே சூப்பரான ஈவெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு பயங்கரமான அப்டேட் இருக்குது, நம்மளை சம்மர் ஈவெண்ட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃப்ரீ ஐட்டம் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அப்படி என்னென்ன ப்ரோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படி கேட்டிங்கன்னா இந்த பண்டலே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டேட்டு கணக்கில் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த பண்டலை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா சம்மர் ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் பர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த பண்டல் தான் இது, இந்த பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் இந்த பண்டல் வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு ஒரு சாம்பிள் 1-2 நாளைக்கு நம்மளுக்கு லாகின் ரிவார்டாக கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்டலை ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு தரமான அப்டேட்டாக கரீனா தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா சம்மர் ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு நிறைய ரிவார்டு கொடுக்க போகிறாங்க. M1014 பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க, பண்டல் ஒரு 3 பண்டல் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அது போக கஸ்டம் கார்டு, நேம் சேஞ்ச் கார்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஒரு தரமான அப்டேட்டு. இப்போதுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதுக்கப்புறம் சம்மர் ஈவெண்ட் தான். அந்த சம்மர் ஈவெண்ட்டில் தான் இவ்வளோ ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. பிளாக் மார்க்கெட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிளாக் மார்க்கெட் பொறுத்த அளவில் இன்னைக்கு நார்த் அமெரிக்கா, பிரேசில், இந்தோனேசியா 4 சர்வர் லான்ச் பண்ணியிருக்காங்க. வேட்னா சர்வர் ஒன்று, அடுத்ததை நம்ம இந்திய சர்வருக்கு தான் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா பிளாக் மார்க்கெட் பொறுத்த அளவில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும், அதுக்கப்புறம் இனிமேல் இப்போ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுவும் நம்மளுக்கு எலிட் பிளஸ் டிஸ்கவுண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா வேறு லெவலுக்கு இதாக இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு ஏதாவது ரேரான பண்டல் இது மாதிரி ஐட்டம் கொண்டு வருவாங்க. வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரேரான பண்டலாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மற்ற போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டமாக கொடுத்தானுங்க. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஒரு ரேரான பண்டல் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த பிளாக் மார்க்கெட் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது போக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.